ஹாய், வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாரீ கிளாத் எடுத்து நம்ம பைப்பிங் தைக்க போகிறோம். அந்த சாரீக்கு மேட்சாக ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு பைப்பிங் வச்சு தைக்கலாம். வாங்க, அதை எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு நான் எப்படி தைக்கிறது உங்களுக்கு புரியும். இது வந்துட்டு சாரீ கிளாத் கொஞ்சம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் வந்துட்டு எல்லாம் சுற்றி தையல் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். ரெண்டு டாட்டும் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இதில் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே பைப்பிங் அடிக்குள்ளே வந்துட்டு கிராஸ் பீஸ் தான் வச்சு அடிக்கணும். ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கிட்ட மடிச்சு தைப்போம் நம்ம ஒரு சைடு. இது வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒன் சைடு வந்துட்டு மடிச்சு வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கமாக மடிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரே லெவலில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்துட்டு இந்த பிளவுஸ் துணியில் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். துணி வந்துட்டு இழுக்கக்கூடாது. எப்பொழுதுமே கிராஸ் பீஸ் வைக்கக்குள்ளே வந்துட்டு இழுக்காதீங்க துணியை. இந்த ரவுண்ட் ஷேப் வரக்குள்ளெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு துணி வந்து கொஞ்சம் லூஸ் விட்டே தைக்கணும். அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ வந்துட்டு இந்த வளைவான இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா திருப்பி கொடுக்கும், தையலில் படாத அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப மெலிசாக வேணாலும் மெலிசாக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் மோட்டாக வேணாலும் கொஞ்சம் மோட்டாக வச்சுக்கலாம். நான் வந்துட்டு மீடியமாக வைக்கிறேன்.
இதிலே வந்துட்டு நம்ம நூல் பைப்பிங்கையும் கொடுக்கலாம். இவ்வளோ மீடியமாக வைக்கிறேன். அந்த தையல் வந்துட்டு நம்ம பைப்பிங்கில் வந்துட்டு படக்கூடாது. பைப்பிங்கில் படாத அளவுக்கு தையல் போட்டுட்டு வரணும். நூல் பைப்பிங் நம்ம வச்சோம்னா நல்லா மெல்லிசாக வரும். பாருங்க தச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த துணி வந்துட்டு இப்படி வரா இப்படி இப்படி வந்து திருப்பி வராத மாதிரி ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம் பக்கத்துலேயே. பாருங்க தச்சு எடுத்தாச்சு. அந்த புடவை கலரே வச்சு பைப்பிங் தச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு ரொம்ப மெலிசா வேணாலும் மெலிசா வச்சுக்கலாம். இந்த துணி வந்துட்டு இப்படி மேலேயே வந்துட்டு எடுத்துட்டு வராது. அதனால தாங்க வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போடுறது. நம்மளுக்கு வந்துட்டு இங்கேயும் பைப்பிங் வேணால் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்க தச்சு எடுத்தாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க பைப்பிங் தைக்கிற வீடியோ போடுங்கன்னு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அவங்களுக்காகவும் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் யூஸாக இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எதுவும் டிசைன் பிடிக்காதவங்க அந்த மாதிரி நம்ம சேரீ துணி எடுத்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி பைப்பிங் தைச்சி போட்டுக்கலாம். அந்த சேரீக்கு மேட்சாக நல்லா அழகாக தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.